அனைவருக்கும் வணக்கம். இமைகளை மூடி மனதால் அமைதியாக சிக்க தமிழ் ஆடியோ கதைகள் கல்கி அவர்களின் அற்புதமான நாவலான இடிந்த கோட்டை இப்போ பார்க்க போறோம். மேற்கு திசையிலிருந்து குன்றுகளுக்கு பின்னால் சூரியன் திடீரென்று மறைந்தது. வெகு சீக்கிரத்தில் கையெழுத்து மறையும் நேரம் வந்து விட்டது. அப்பொழுது நான் பழைய பாழடைந்த கட்டடங்களை தாண்டி கொண்டிருந்தேன். இருளடைந்த பாழும் மண்டபத்திலிருந்து வௌவால்கள் ரக்கையை அடித்து கொள்கிற சத்தம் கேட்டது. என் மனதில் பய உணர்ச்சி அதிகமாயிற்று. நல்ல வேலையாக அன்று பௌர்ணமி ஆதலால் கிழக்கே பூர்ண சந்திரன் உதயமாகி கொண்டிருந்தான். நிமிஷத்துக்கு நிமிஷம் நிலவின் பிரகாசம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அன்று பௌர்ணமியாக மட்டும் இராவிட்டால் நான் மேலே போயிருக்க மாட்டேன். பாதி வழியிலேயே திரும்பி இருப்பேன். வாழும் கட்டிடங்களை தாண்டி போன பிறகு குன்றின் மேல் ஏறுவதற்கு அமைந்த படிகள் இருக்கின்றன. அந்த படிகளில் கொஞ்ச தூரம் ஏறி சென்று அங்கிருந்து பார்த்தால் அந்த இடிந்த கோட்டை பிரதேசம் முழுமையும் பார்க்கலாம். அப்படி ஒரு தடவை பார்த்து விட்டு திரும்பி போக வேண்டும் என்று தான் இவ்வளவு தூரம் நான் வந்தது. படிகளில் ஏற தொடங்கினேன். 20-30 படிகளுக்கு மேல் ஒரு திருப்பம் இருக்கிறது. அங்கு நான் திரும்பியதும் மேலே அடியெடுத்து வைக்க முடியாமல் திகைத்து போய் நின்றேன். ஏனெனில் அங்கே திருப்பத்தில் முதல் படியில் ஒரு மனுஷன் உட்கார்ந்திருந்தான். அவன் ஒரு இளைஞன். நாகரிகமான வேஷ்டி ஜிப்பா அணிந்தவன். தலையை அழகாக கிராப் செய்து வாரி விட்டு கொண்டிருந்தான். முகம் கலையான முகம், புத்திசாலி என்றும் தோன்றியது. இப்படிப்பட்ட பையனை சாதாரணமாக வேறு எங்கே பார்த்தாலும் பயமோ அதிசயமோ உண்டாக நியாயமில்லை. ஆனால் அந்த வேளையில் அந்த நிர்மானுஷ பிரதேசத்தில் அவனை திடீரென்று வெகு சமீபத்தில் பார்த்ததும் பாம்பை மிதித்தவன் போல் துணுக்குற்று போனேன். அந்த வாலிபன் முகத்திலும் ஆச்சரியமும் திகைப்பும் காணப்பட்டன. ஆனால் அவன்தான் முதலில் சமாளித்துக் கொண்டான். யார் சார் நீங்க? இந்த ஊரில் போல் இருக்கிறதே என்றான். பேச்சு குரல் கேட்டதும் எனக்கு தைரியம் உண்டாகி விட்டது. நல்ல வேலை இங்கே ஒரு மனுஷன் இருக்கிறானே, போகிற பொழுது சேர்ந்து போகலாம் என்று மனதிற்குள் நினைத்தேன். பிறகு நான் அங்கு வந்த காரணத்தை கூறினேன். ஆமாம், இந்த இடத்திலிருந்து வெண்ணிலாவில் இந்த காட்சியை பார்ப்பதற்கு எனக்கு கூட ரொம்பவும் பிடிக்கும். அடிக்கடி நான் இங்கு வருவது உண்டு என்றான். அவன் அருகில் நானும் உட்கார்ந்து உமக்கு இந்த ஊர்தானா என்று கேட்டேன். இல்லை, என் சொந்த ஊர் பெரிய குளம். பக்கத்து ஊர் பள்ளிக்கூடத்தில் உபாத்தியாராய் இருக்கிறேன். வந்து 3 வருஷம் ஆகிறது என்றான். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இதே போல் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி.